ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆவிக்குரிய சிற்றுண்டி என்ற பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் இந்த ஆவிக்குரிய சிற்றுண்டி நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வாரத்தின் கடைசி நாளிலும் காலை வேளையிலே உங்களை சந்திப்பது நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமை அடைவதாக. இந்த வாரம் முழுவதும் அவருடைய கரம் நம்மை நடத்தியிருக்கிறது, அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்திருக்கிறது. இந்த உலகத்திலே பல கொள்ளை நோயினால் பல பாதிப்புகள் கடந்து வந்தாலும் ஆண்டவர் ஒவ்வொரு நொடி பொழுதும் அதிசயமாய் ஆச்சரியமாய் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். ஆகவே அவருக்கு நன்றி செலுத்துங்கள். இந்த நாள் முழுவதையும் நன்றி செலுத்துவதற்கு எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கான வசனம் அப்போஸ்தலர் 20:26, தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு விசேஷித்த அல்லது ஒரு வித்தியாசமான மனிதனாகவே இருக்கிறார். நாம் இந்த பூமியில் இருக்கிறதான மனிதர்கள் எடுத்து பார்த்தோமானால் பல நாம் முதியவர்கள் நமக்கு சொல்வதை பார்த்திருக்கிறோம், முதுமொழிகள் என்று கூட சொல்லலாம், அவர்கள் சொல்வதை பார்த்திருக்கிறோம். குருக்கள் தங்களுடைய சீஷர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்லிக் கொடுக்க மாட்டார்களாம். காரணம் என்னவென்றால், சீஷர்கள் குருக்களை விட பெரியவர்களாய் மாறிவிடுவார்கள், அல்லது அந்த குருக்களிடமிருந்து கற்றுக்கொண்டதில் இவர்கள் தேர்ச்சி பெறுவார்கள், ஆனால் குருக்களுக்கு மேலாக இவர்கள் வளர்ந்து விடுவார்கள் என்பதற்காக ஏதாவது ஒரு வித்தையை, ஏதாவது ஒரு கலையை, ஏதாவது ஒரு விஷயத்தை குருக்கள் தாங்கள் அறிந்திருக்கிறதை சிஷியர்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டார்களாம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல். அப்படியானால் வேதத்தை குறித்ததான சத்தியம் எதையெல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டாரோ, நமக்கும் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினதான எல்லா நிருபங்களும் தான் கர்த்தரை குறித்ததான வசனங்களை அதிகமாய் நாம் அறிந்து கொள்வதற்கு நமக்கு உதவி செய்கிறது. ஏன், திருத்துவத்தை குறித்து அதிகமாக நமக்கு கற்று, திருத்துவத்தை குறித்து நாம் பழைய ஏற்பாட்டிலே பல வசனங்களை நாம் பார்த்தாலும், ஆனால் திருத்துவத்தை குறித்து மிக தெளிவாக பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனை குறித்து நாம் நன்றாய் அறிந்து கொள்வதற்கு அதிகப்படியான சத்தியங்களை கொடுத்தது அப்போஸ்தலனாகிய பவுல்தான். அவர் தன்னுடைய ஜனங்களுக்கு, தன்னுடைய சபைக்கு எழுதின அந்த நிருபங்களிலிருந்து தான் நாம் அதிகமாக கற்றுக்கொண்டு வருகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு மிக தெளிவாக சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை ஒன்றையும் தனக்கென்று மறைத்து வைக்கவில்லை. இந்த உலகத்தின் மனிதர்கள் எப்படி அவர்கள் கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு மறைத்து வைத்தாலும், நாம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றவைகள், மற்ற மனிதரிடத்திலிருந்து பெற்ற ஞானம், அறிவு, இந்த பூமியின் படிப்பு எதையும் நமக்கென்று மறைத்து வைக்க கூடாது. எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கும் பகிர்ந்தளிக்கிறவர்களாக, மற்றவர்களுக்கும் கொடுக்கிறவர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். அதைத்தான் அப்போஸ்தலனாக பவுல் சொல்கிறார், நான் ஒன்றையும் மறைத்து வைக்கவில்லை, நாமும் மறைத்து வைக்காமல் பகிர்ந்தளிப்போம். ஆமென்.